இவர் மா சுப்பிரமணியர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு பில்டிங் ஏதோ கட்டியிருக்காங்க, மருத்துவ சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங், அதை போய் திறந்து வைக்க போயிருக்காரு. போகும்போது அங்கே உள்ள அந்த அதிகாரி, உங்க வேலை பார்த்த ஒருத்தர் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு. அதில் ஏதோ ஒரு சின்ன பேலாம் வந்துருச்சு போல. உடனே இவர் மேடையில் ஏறி, நீ என்ன என்ன தொகுத்து வழங்குற, உனக்கு இது கூட தெரியாமல் நீ எல்லாம் எதுக்கு வேலையில் இருக்க, அப்படி இப்படின்னு அந்த ஆள் மேடையில் வச்சு திட்டிக்கிட்டு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு இதை தொகுத்து வழங்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஏங்க, அடுத்தவங்கள மேடையில் வச்சு திட்டுறதே உங்களுக்கு ஒரு பொழப்பாக வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவர் வந்து சின்ன, அப்போ உங்கள் தலைவர் உளர்றாரு, அதென்ன செய்ய, ஒரு மீட்டிங்கில் வந்து டீச்சிங் கற்பித்தல்னு ஒரு வார்த்தை பேச சொன்னால் அங்கே மேடையில் நின்றுக்கிட்டு நாங்கள் கற்பழிப்போம் அப்படிங்கிறீங்க. ஒரு வைகுண்டங்கிற ஒருத்தர் பேரை சொல்ல சொன்னால் வையா கொய்யான்னு பேசுகிறீங்க. எங்கே போனாலும் நீங்கள் எழுதி கொடுத்தத கிராம சபை கூட்டத்தில் போய்கிட்டு ஒரு ஆள் வந்து அவர் மனைவியை காணோன்னு ஒரு இதை கொடுத்தா மாட்டை காணோன்னு பேசுகிறீங்க. உங்கள் தலைவர் மட்டும் அப்படியே நேராக அப்படி உள்ளி பிசகாமல் அப்படியே பேசுகிறாக்கும். முதல்ல இந்த ஆளுக்கே ஒழுங்காக பேச தெரியாது, இந்த ஆள் போய் அவரை திட்டியிருக்காருனா, அப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த கெத்தை காட்டுறீங்களாக்கும். ஏங்க, உங்களுக்கு நாடே சிரிக்குது, நீங்கள் போய் இன்னொருத்தவங்க பார்த்து கஷ்டப்படுத்துறீங்க. என்னங்க நீங்களாம் ஆட்கள்.